தலைக்கை சீதன கேமிங் என்னங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சீசன்ல வந்துட்டு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிற கிளாஸ் ரூம் ஆஃப் எயிட் சீசன் டூவை பார்த்தா பார்க்க போறோம். ஏன் கிளாஸ் ரூம் ஆஃப் எயிட் சீசன் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலாக நிறைய அனிமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில், இந்த சீசனோட இந்த அனிமெலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ண ஒன்றாவது முக்கியமான அனிமையில இந்த ஒரு அனிமே, ஏன்னா இந்த அனிமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச அனிமே அண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் மாதிரியான ஒரு சீரீஸாக இது வந்துட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த மெயின் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே எடுத்துக்கிட்ட பிரேக் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட சீக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஆல்ரெடி இந்த அனிமே சீசன் டூ சீசன் த்ரீயோ விட்டுட்டு சீசன் ஃபோராக இந்த அனிமே வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். பட் ஆனால் சீசன் ஒன்றுக்கு அப்புறமே ஒரு பெரிய கேப் விட்டு சீசன் டூ வருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஆன்டிசிபேட்டடான ஒரு அனிமே வந்து பார்த்தோன்னா இருந்ததுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. அண்ட் அதற்கிடையிலே வந்துட்டு இந்த அனிமே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த அனிமே வந்துட்டு நிறைய பேர் நைட் நாவல் ரீட் பண்ண வச்சு ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த அனிமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சீசன் டூ வரதுக்கே 5 வருஷம் கேப் எடுத்துருச்சு அப்படின்றனால சீசன் ஒன்று நிறைய ரொம்ப பிடிச்சி போன நிறைய பசங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் ரீட்ஸோட லைட் நாவல் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரைட்டரால் ரீட் பண்ணி பார்த்தா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி ஒரு கதை புக் ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. நான் கூட வந்துட்டு எனக்கு தூக்கம் வந்துருமோனு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம அனிமையாக சபில் தானே பார்க்குறோம், அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சபை பார்க்குற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் மட்டும் இருக்கும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் நாவலுக்கும் சப்டு அனிமேக்குள்ள வித்தியாசம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ கைண்ட் லைக் இட். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது லைட் நாவல்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் நான் மோஸ்ட்லி ரீட் பண்ணால் தூங்கிடுவேன். ஸோ அது வேறு விஷயம். ஸோ இப்போதைக்கு இந்த சீசன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துலாம். நிறைய பேர் இந்த அனிமை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. பட் குறிப்பாக நம்ம சேனலோட ஒரு சப் வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய வாட்டி கேட்டுட்டு இந்த இதை பற்றி பேசு ப்ரோ பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நானும் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு தயாராக இருந்தேன். ரெண்டுமே கோயின்சிடென்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அதை பற்றி பேசிடலாம். ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னா, சீசன் ஒன்னோட முடிஞ்சதுக்கப்புறம் சீசன் டூவில் என்ன நடக்க போதோ அது அதோட ஸ்டோரி. அதாவது சீசன் ஒன்றில் ஒரு கிளிஃப் ஹேங்கரோட விட்டுருப்பாங்க. இந்த மெயின் கேரக்டரோட கோல்ஸ் என்ன, அவன் வந்துட்டு எப்படி ஹியூமன்ஸ் வந்து டூலாக யூஸ் பண்ணுறான், அவனோட ஒரு குறிக்கோள் என்ன, அவன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அவனோட ஆரிஜின் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு லைட் அகமி வைப்ஸ் வந்துருந்தது. நான் முன்னாடி அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெயின் கேரக்டர்னா அயனோ கோஜிக்குன் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி இந்த ஹியூமன்ஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி டூல்ஸாக யூஸ் பண்ணி அவர் வந்து சக்சீட் ஆகிறாரு அப்படின்றதோட தொடர்ச்சியாக தான் இந்த சீசன் டூ இருக்க போகுது. சீசன் ஒன்ல நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இந்த ஸ்கூலில் இப்படி தான் இருக்கும், இங்கே வந்துட்டு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படி இருப்பாங்க, அண்ட் இதில் வந்துட்டு கேம்ஸு அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லா பேசிக்ஸுமே வந்து பார்த்தோன்னா இருக்கும். சீசன் டூவில் வந்துட்டு கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் டி வரைக்குமே வந்துட்டு காமிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த சீசன் டூலையுமே வந்து காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் இதில் வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ரைவல்ஸ் மாதிரி ஒரு டீம் மாதிரி. பட் ஆனால் அங்கே இருக்கிற மெம்பர்ஸே வந்துட்டு 4 கிளாஸில் இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சப் ஆகி ஒரு டீமாக இருந்து அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு மிஷின் பிடிக்கிற மாதிரியான ஒரு டீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டூ வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து எபிசோட்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் யூர் லெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டயலாகில் வரும்ல, அதெல்லாம் வேறு லெவலே. அயனா கோஜிக்குன் மாஸ்க் காமிச்சு விட்டாப்ல அப்படின்னா சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம கூஸ்பம்ஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல டயலாக்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. அண்ட் இந்த அனிமையை வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ கிளாஸ் ரூம் ஆஃப் ஹெட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது வந்துட்டு நார்மலான ஸ்கூல் அனிமே மட்டுமே கிடையாது, இது வந்து ஸ்கூல் ப்ளஸ் சைக்காலஜிக்கல் அனிமே. ஸோ சைக்காலஜிக்கல் அனிமே நீங்கள் நார்மல் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெத் நோட்டை பார்த்துட்டு ப்ரோ சைக்காலஜிக்கல் அனிமே ப்ரோ எனக்கு பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா டெத் நோட் வந்து அங்கே டாப்பில் இருக்குது. ஓகேவா, அதில் வந்துட்டு வேறு லெவலில் ஒவ்வொரு எபிசோடுக்கும் கிளிஃப் ஹேங்கர் ட்விஸ்ட் அண்ட்லாம் வச்சு விடுவானுங்க. கிளாஸ் ரூம் ஆஃப் ஹெட்ஸ்லாம் இருக்கும். பட் மேட்ரு என்னன்னா, அதாவது சைக்காலஜிக்கல் அனிமையை பொறுத்தளவுக்கு நார்மல் நீங்கள் சைக்காலஜிக்கல் அனிமேவோ சீரீஸோ எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பேசிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ என்னடா இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு 4-5 எபிசோட் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு. பட் யா, இட் வாஸ் லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் சீசன் டூலேயுமே, சீசன் டூவில் வந்து அந்தளவுக்கு எனக்கு போரில் அடிக்கலை, எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் பார்க்குறேன். ஏன்னா வாரத்துக்கு ஒருக்கா தான் எபிசோடு வருது. ஸோ அதனால் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மீன் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு சைக்காலஜிக்கல் அனிமே வந்துட்டு பொதுவாக பார்ப்பீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த அனிமைக்கு இப்போ தான் புதுசு அப்படின்னா சீசன் ஒன்று வந்துட்டு பார்த்துட்டு இந்த அனிமே வந்து பார்த்தனா பாருங்கள். கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் பார்த்த கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த அனிமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. வென் இட் கம்ஸ் டு கேரக்டர்ஸ், ஏன்னா தான் இந்த ஸ்கூல் வந்துட்டு காமிக்கலாம் நம்பும்படி எல்லாம் இருந்தாலும் இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே காமிச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிங்கு, அப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நார்மலாக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட ஒரு ரியல் சைடே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ட்ராமாஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் சொன்னேன் இல்லை அந்த ரியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்சுவலான ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா மூலமாக
ட்ராமா வந்துட்டு இடையில காமிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ட்ராமேட்டிக்காக இருக்காது, பட் ஆனால் அவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யா கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அனிமே யூடியூப்லேயே இருக்குது. யா நீங்கள் வந்து நார்மலாக கிளாஸ் ரூம் ஆஃப் ஃபீட்ஸின்னு சர்ச் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா மியூஸ் ஏஷியாவில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஆன்மீகில் போயிட்டுருக்கு, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த அனிமே எப்போ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஃபீட்ஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது அனிமேஸ் வந்துட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆன்மீ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போகிறேன். ஏன்ட்டி ஆல்ரெடி நிறைய அனிமேஸ் பற்றி பேசுகிறது ஒரு லிஸ்ட் இருக்குது, பட் ஆனால் இப்போது இந்த அனிமே பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு சப்பு வந்துட்டு உங்களால் கேட்டுருந்தது அப்படின்ற காரணத்தில் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ போகணும் அப்படின்ட்டு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேர்ந்து டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.